நம்மளை எதுக்கு முன்குறிச்சிருக்கிறார் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களை முன்குறிச்சிட்டாராம் என் பிள்ளை, இவனெல்லாம் வந்து நான் முன்குறிச்சிட்டேன். எதுக்கு முன்குறிச்சாராம்? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஈக்குவலா நான் நிக்கணும். இதுக்குத்தான் அவர் இந்த மிஷனே ஆரம்பிச்சார். சோ தேவனுடைய நீ, என்னுடைய பாவம் ஒரே பேரான தேவகுமாரனை என்ன மாதிரியே மாத்திருச்சு. இருக்கீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என்னுடைய பாவம் அவரை பாவியாக்கியது. யார மாதிரி பாவியாக்குச்சு? என்னை போலவே பாவியாக்குச்சு. அதனாலதான் சிலுவையில இயேசு அறையப்படவில்லை, நான் தான் அறையப்பட்டேன் பவுல் சொல்றாரு. அப்ப எங்க நான் என்ன சொல்றேன்னா, சிலுவையில என் பாவம் அவரை என்ன மாதிரி மாத்தும்னா, இங்கே அவர் நீதி என்ன அவரை போலவே மாத்திருக்கு. சிலுவையில் இயேசு தொங்கும்போது சாத்தான் தைரியமாக அவர்கிட்ட வந்த காரணம், அங்கே அவர் இல்லை, நான் தான் அங்கே இருந்தேன். இந்த பூமியில் சிலுவையில் வந்து பிசாசு அங்கே ஏன் அவ்வளோ தைரியமாக அவர் மேலே கை வச்சான்னா, அங்கே அவரை பார்க்கல, என்னத்தான் பார்த்தான். ஆனால் இங்கே பிசாசு ஏன் என்னை பார்த்து நடுங்கிறானா, இங்கே அவன் என்ன பார்க்கல, அவரை தான் பார்க்குறான். பரலோகம் என் ஜபத்திற்கு ஆமேன் சொல்வதற்கு காரணம், பரலோகம் என்னை பார்க்கவில்லை, பரலோகம் என்னில் அவரை பார்க்கிறது. வியாதிக்கு முன்பாக நான் ஜபிக்கும் போது வியாதி மறைகிறது என்றால், வியாதி என்னை பார்க்கவில்லை, எனக்குள் இருக்கிற அவரை பார்க்கிறது. இங்கே எனக்குள் அல்ல, நானே அவராய் நிற்கிறேன். ஆமென், ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, நம்மை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எங்க இருக்கு? ரோமர் 8 ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு ஒப்பாயிருப்பதற்கு. இங்க பாருங்க, குமாரனுடைய நம்மளை எதுக்கு முன்குறிச்சிருக்கிறார் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களை முன்குறிச்சிட்டாராம் என் பிள்ளை, இவனெல்லாம் வந்து நான் முன்குறிச்சிட்டேன். எதுக்கு முன்குறிச்சாராம்? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஈக்குவலா நான் நிக்கணும். இதுக்குத்தான் அவர் இந்த மிஷனே ஆரம்பிச்சார். ஒரு பெரிய மிஷன் இந்த பூமியில் அவர் பிளான் பண்ணது. காரணம் என்னன்னா, என்ன சார், இயேசுவை இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்புவதற்கு காரணம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன் கேட்டால், என் பிள்ளைய என் பிள்ளைய என் பிள்ளைன்னா உங்களை என்னன்னு சொல்கிறாரு, ஜஸ்டினை என் பிள்ளைய என் குமாரனை போலவே மாற்றுவது தான் இந்த ஆப்ரேஷனுடைய இந்த மிஷனுடைய நோக்கம். The mission is crucifixion. The vision is the image of the Son of God. The image of the Son of God. தேவ குமாரனுடைய சாயல். இப்ப நல்லா பாருங்க, என்னுடைய பாவம் அவரை என்னை போல் மாற்றும் என்றால், அவருடைய நீதி என்னை அவரை போல் மாற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன், அதான் உண்மை. மாற்றப்பட்டு இருக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க, மாறிக்கொண்டெல்லாம் இல்லை, மாற்றப்பட்டு, அவ்வளோதான் மேட்ரு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வெளியில் என்ன செய்து வருது. ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறீங்க, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் எல்லாம் முடிந்தது, சொல்லுங்கள் எல்லாம் முடிந்தது, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்றார். இப்போ நீங்கள் ஓகேன்ட்டீங்க, உங்கள் மைண்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இப்போ செஞ்சு முடித்து வச்சுருக்கிற அந்த கார்பெண்ட்ரு அந்த செஞ்சு முடித்ததை முழுசாக எங்கே கொண்டு வராரு, வீட்டுக்குள்ளே கொண்டு வராரு. அப்படித்தான் உங்கள் ஆவியில் முடிக்கப்பட்டது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறத நீங்கள் அங்கீகரிக்கும் போது, அந்த முழு சாயலும் உங்கள் சரீரத்தில் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது.
எப்பொழுது வெளிப்படுகிறது? நீங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஒப்பா இருக்கிறேன். மாறிக்கிட்டு இருக்கிறேன்லாம் இல்லை,